Malay Vadakkam. Good evening to everyone. Happy New Year as well. This Happy is Juan Fateen. The Tambi on the Middle East. In the Urupani, Middle East, Abu Dhabi. Abu Dhabi, Porandu, Vadandu, Angi Padichi, in the Urupandatanga, and I'm Puruiga on the Pondicherry, Tamil. Namakata on the Kalviya Patti, celebration on the Pesar the Tambi Vandranga, Negachulapo, Alarvanga. கல்வியை பற்றி உன்னுடைய வியூ என்னப்பா என்ன என்ன உன்னுடைய பார்வை எப்படி? எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன்ன்றது நம்மளை ஃப்யூச்சருக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது என்னன்னு இப்போ வந்து அது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் மெமரைசேஷன் ஆகிப்போச்சு. எல்லாருமே ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி போய் எக்ஸாம்ஸில் எழுதுறதே ஒரு எஜுகேஷன் ஆகிப்போச்சு இப்போ. அண்ட் மோர் ஓவர் அந்த எஜுகேஷனே நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்காமலே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த பேசிக் எஜுகேஷனே இல்லாமல் இது மாறணும். நீ சொல்கிறது கரெக்டு தான். என்னுடைய வியூ அதுதான். இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்தியா, நான் வந்து இங்கிலாண்டில் 20 இயர்ஸ் இருந்தேன், அங்கே சிஸ்டம் வந்து வேறு மாதிரி சிஸ்டம். அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து மார்க் ஜெனரேட்டிங் ரோபோட்ஸ் மாற்றிட்டாங்க. மார்க்கை எப்படி விவசாயம் பண்ணுறது, மார்க்கை எப்படி வேளாண்மை செய்கிறது, மார்க் மட்டும்தான் வச்சுட்ருக்குறோம். அவனுக்கு நாலேஜ் இல்லை, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, இது நிறைய குறைபாடு இருக்குது. நீ சொல்கிறது கரெக்டு. இப்போது வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து படிச்சிருக்கிற, இங்கேயும் படிச்சிருக்கிற, மிடில் ஈஸ்ட்டுக்கு அங்கே வந்து ஒரு கல்வி முறை எப்படி, இங்கே எப்படி இருக்குது முறை, அங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மிடில் ஈஸ்ட்டில் படிச்சிருந்தாலுமே அங்கேயே நான் ஒரு ஏஷியன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே. ஸோ அங்கேயும் ஓரளவு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஓரளவுக்கு இருந்தாலுமே அங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஸ்கூல் அவர்ஸ் கம்மியாக இருந்துச்சு, ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் எப்படி டைமிங் வந்து காலையில் ஒரு 7 or 8 போல் ஆரம்பித்து மத்தியானம் 12:30 அந்த மாதிரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அதில் அதோட முடிவுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் எஜுகேஷனும் கரெக்டாக கிடச்சிச்சு. என்ன தான் ஹாஃப் த டைம் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் அதே அளவுக்கு அங்கே கிடச்சிச்சு எஜுகேஷன். ஸோ அங்கே வந்துட்டு இங்கே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையே அதுவாக தான் இருந்துச்சு. வந்துட்டு ஒரு காலைல என்ன 6 மணிக்கு போல் கிளம்ப ஆரம்பிச்சு 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசாக போய் ஒன்றும் விளாட முடியாது, இங்கே விளாடவும் அவ்வளோ ஆட்கள் இல்லை. ஸோ விளாடவும் முடியல வீட்டுக்கு வந்துட்டு. திரும்ப ஹோம்ஒர்க் வேறு, ஸோ அதை படிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு சோஷியல் லைஃபே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அங்கேருந்து போனப்போ உனக்கு டியூஷன்லாம் வச்சுருந்தாங்களா அங்கே? அங்கேயா? ஆமாம், அங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டியூஷன் போயிருந்தேன், ஹிந்தி. ஹிந்தி? ஓகே. எனக்கு ஹிந்தி அப்போ அவ்வளோ வராது வராது. ஸோ இந்தியா வந்து நான் ஹிந்தி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் அண்ட் தமிழ் படிச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தேர்ட் லாங்குவேஜ் கட் ஆஃப் ஆயிடுச்சு 9th grade. ஸோ செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு மட்டும் தான் இப்போ படிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, நிறைய பிள்ளைங்க வந்து ஈவினிங் டியூஷன் போகிறாங்க. மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அங்கே வந்து டீச்சர்ஸ் எடுக்கிறாங்களா, டியூஷன் எடுக்கிறாங்களா? அங்கே டியூஷன் அங்கேயா? அங்கே மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அவ்வளோ எடுக்கிறது இல்லை. ஓகே, எடுக்க மாட்டாங்க. ஆமாம், டீச்சர்ஸ் தான், டீச்சர்ஸ் ஜஸ்ட்டு டீச் மட்டும் பண்ணுறாங்க. இல்லைனா வீட்டில் அதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க டியூஷன் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே. யாரும் இப்போ வீட்டுக்கெலாம் போய் அந்த டியூஷன் அந்தளவுக்கு பணம்லாம் கட்டி யாரும் படிக்கிற மாதிரி இதில் சிஸ்டம் கிடையாது. அங்கே அபுதாபியில் கிடையாது? கிடையாது. ஓகே, ரைட். ஏன்னா அங்கே மார்க்கும் பெரிய ஃபோக்கஸ் கிடையாது வச்சுக்கோங்களேன். அவங்க ஸோ மார்க்குக்காக தான் டியூஷன் போகிறாங்க. ஸோ அதுவே பெரிய ஃபோக்கஸாக இல்லாதப்போ அவ்வளோ யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, அவ்வளோ காசு கட்டி டியூஷன் படிக்கிறதுல. இப்போ வந்து அங்கே எக்ஸாம் சிஸ்டம்லாம் எப்படிப்பாங்க? எக்ஸாம் சிஸ்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே தான், ஓரளவு குவார்ட்டர்லி, மிட் டேர்மு, ஹாஃப் இயர்லி, மறுபடியும் மிட் டேர்ம், அப்புறம் ஆனுவல். ஆமாம். ஓகே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்தோடனே அந்த குவார்ட்டர்லி கூட இல்லை, அதுக்கு நடுவுலேயே ஒன்று வைக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆமாம். அங்கே வந்து வெறும் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவல், அவ்வளோதான். ஓ, குவார்ட்டர்லி தான். இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும்போது வந்தது ஃபஸ்ட் டேர்ம், குவார்ட்டர்லிக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் டேர்ம், குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வரும் செகண்ட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம், அப்புறம் ஆனுவல். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓ, எவ்ரி 2 மந்த்ஸ் ஒரு இது வைக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம். எவ்ரி மந்த் ஆக்சுவலாக. இப்போ 10th grade வந்துட்டா எவ்ரி மந்த். அது வந்து வீக்லி டெஸ்ட், அது சைக்கிள் டெஸ்ட்டுன்னு ஒன்று வீக். ஓகே. டெஸ்ட்டு படிக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணால் ஓகே மார்க், நீ பெரிய ஆள். ஆமாம், அதான் சிஸ்டம். அவ்வளோதான், நீங்கள் எதுவும் புரிஞ்சிக்க தேவையில்ல, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா கற்றுக்க தேவை, வந்து எழுதிட்டு போனால் போதும். ஓகே, ரைட்டு. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த சிஸ்டம் வந்து இந்த குறைபாடு இருக்குது இல்லையா, இந்த தேரி எக்ஸாமு வெறும் வந்து மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் போதுன்றதை, இது எப்படி மாற்றினாக்க மாணவர் சமுதாயத்துக்கு நல்லாயிருக்குன்னு நீ நினைக்கிறேன்?
ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து வெறும் சொல்லித்தந்து அதை எப்படி எழுதுறதுன்றத மட்டும் சொல்லிக் கொடுக்காம அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது சொல்லி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் படிக்கிறோம் வச்சுக்கோங்களா, அதில் வந்து ஹிஸ்ட்ரியில் ஏதோ டாபிக் படிக்கிறோம், அதை அப்படியே எடுத்துன்னு போய் எக்ஸாமில் எழுதாமல் அந்த பாஸ்ட்டை வச்சு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் டிப்ரெஷன் இருக்கு வச்சுக்கோங்க, 1929 வந்துச்சு நினைக்கிறேன், 1829 சரியா போல். ஸோ அதை வச்சு அதில் என்னென்ன தப்பு செஞ்சாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தா அந்த கான்செப்டில் சொல்லிக் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஜஸ்ட்டு பாஸ்ட்டு எடுத்துகிட்டு அது தெரிஞ்சுக்கின்னு ஜஸ்ட்டு கடை வச்சு எக்ஸாமில் எழுதாமல். இன்னொன்று வந்து ஃபார் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தியரி முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ஆக்சுவலாக சொல்லித்தரணும், ஆனால் அதுவே மேஜராக செய்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் செஞ்சு காமிச்சிடுறோம், எப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது, செஞ்சுட்டு இது நடக்குது இப்படி இப்படி, அதுக்கப்புறம் தியரி இது எப்படி நடந்துச்சுன்றது சொல்லி கொடுத்தா பசங்க வந்து அதிகமாக புரியும். கரெக்ட், காரை காட்டாதே, காரை பற்றி இப்படி இருக்கும், நாலு சக்கரம் இருக்கும், அது இருக்கும் அது இருக்கும் சொல்லிட்டு அப்புறம் காரை காட்டும் போது அவனுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் காரை காட்டிட்டு அதுன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்புறம் போகும்போது நல்லா இருக்கும் அது. ஓகே ரைட்டு. இப்படி எதாவது தம்பி நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் டென்த் படிக்கிற, ஓகே ரைட், நீ சொல்லிட்டு கரெக்ட், அது 100% கரெக்ட். ஹிஸ்ட்ரி சொன்னால எனக்கு வந்து ஞாபகம் வருது, என்னுடைய டாக்டர் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டை போய் ஜாயின் பண்ணாங்க யூகேல. தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இது கொடுத்தாங்க, ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க, ஹிஸ்ட்ரி தான், ஹிஸ்ட்ரி ஏ டு இசட்டு. ஏயில் வந்து ஆரம்பிக்கிற வேர்டு கண்டுபிடிக்கணும், இன்டர்நெட்டில் போய் கண்டுபிடிக்கணும். ஃபார் ஏ ஃபார் ஆட்டம் பாம், பி ஃபார் பாம், சி ஃபார் வந்து அந்த மாதிரி வந்து கேட்டர்பில்லர் டேங்க்கு கன்னு, ஜி ஃபார் கன், என்னென்ன மாதிரி கன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்றது ஃபுல்லாக வந்துடும். அதோடய படம் அது எப்படி வேலை செய்யுது, இ ஃபார் எக்கனாமிக்ஸு ரெசெஷன், ஆர் ஃபார் ரெசெஷன், இது மாதிரி நிறைய வந்துடும். அதை வந்து புக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்கூல்லேயே எல்லாருக்கும் நோட் புக் கொடுத்துட்டாங்க, அதில் படத்தை ஓட்டி அந்த இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல்லாம் வந்து எழுதணும். அப்போது அந்த பிள்ளைங்க வந்து அது எழுதும்போது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ என்னென்ன நடந்தது, வார் தேவையா, ஏன் வந்து வார் தேவை, இவ்வளோ பேர் சாகுறாங்க, யார் கெட்டவங்க யார் நல்லவங்க, ஏன் இந்த மாதிரி வார் வந்தது, இது இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுலேயே அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைங்க. அதுதான் வந்து சரித்திரம். வெறும் புக்கில் வந்து இவன் சுட்டான், குண்டு போட்டான், இது உடஞ்சது அது உடஞ்சது, இவன் நட்டான் அது செஞ்சான்றதை விட அதனால் விளைவுகள் என்ன, இப்போ அதனுடைய பாதகம் என்ன, நன்மைகள் என்றதை பிரித்து காட்ட நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்க சொல்கிறீங்க, ஓகே நல்லது, குட், இன்னும் நல்லாவே புரியும் நீங்கள் சொல்கிற, ரைட், ஓகே. இப்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீ நினைக்கிறேன்? ஓகே, ஃபர்ஸ்ட்லி அவங்க ரொம்பவே ஒரிட் அண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, சின்ஸ் டென்த் கிரேடர்ஸ் ரொம்ப ஒரிடாக இருக்கிறாங்க. இன்னும் 1 மந்த் கிட்ட போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ரொம்ப ஒரிடாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்க மார்க்ஸ் தான் லைஃப்ன்ற மாதிரி ட்ரைவ் ஆகிறாங்க, ஸோ அதை நோக்கியே போகிறாங்க. ஸோ இந்த சிஸ்டமே அப்படி தான் நமக்கு சொல்லி தருது, மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் பெரிய ஆள் ஆக முடியும். அது எல்லாமே ஸ்கூல்ஸே என்ன எஃபர்ட் போட்டாலும் சிஸ்டம் அப்படி இருக்கும் போது அவங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல்ஸே நல்லா சொல்லிக் கொடுத்து, எங்கள் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லித்தராங்க. ஸோ அப்படியே அவங்க செஞ்சாலுமே அந்த மார்க்ஸை தாண்டி போகிற இது அவங்களால செய்ய முடியாது, சின்ஸ் சிஸ்டமே அப்படி இருக்கிறதுனால மார்க்ஸ் தான் எல்லாமே என்ற மாதிரி போகுது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள டீம் ஒர்க் இல்லை, ஜஸ்ட்டு காம்படிஷனாகவே போகுது, ஜஸ்ட் யார் பெட்டர் மார்க் எடுக்கிறாங்க, நீ பெட்டரா நான் பெட்டரான்ற மாதிரி தான் போகுது. எப்படி ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுன்றது வரமாட்டது. அங்கே வந்து மிடில் ஈஸ்ட் சிஸ்டம் இருந்தது, மிடில் ஈஸ்ட்ல டீம் ஒர்க் நல்லாவே இருந்துச்சு, அந்த காம்படிஷனே கிடையாது, யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான்னு கூட யாருக்குமே தெரியாது அங்கே. அது ரொம்ப நல்ல சிஸ்டம், அது ரொம்ப நல்ல சிஸ்டம். அது நான் ஆல்ரெடி பார்த்துருக்குறேன். இங்கே வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கனைஸ் வேலை செய்யும்போது மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க, வழியாக இது கொடுத்துருவாங்க, கிரேடு கொடுத்துருவாங்க, கிரேடு. அதே மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் அவன் வந்து லாஸ்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அதில் அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதில் அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருந்தது இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கனைஸில் இருக்கப்போ. அதே மாதிரி அப்ராட்லேயும் அதே மாதிரி தான், இங்கிலாண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது, ஃப்ரான்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இந்தியாவில் இருந்து சிஸ்டம் வந்து அது மாறணும், மாறினா தான் வந்து அது. ஏன்னா நீ முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி மாணவனுக்கும் ஒரு திறமை இருக்குது. இப்போது வந்து எல்லா விலங்கையும் வந்து நீ மேலே ஆகாயத்தில் பறந்து போகிற மிருகம்தான் வந்து மிருகம், எதுவுமே மிருகம் இல்லை அப்படின்னா பறவை மட்டும் பறக்கும், யானையால் பறக்க முடியாது, சிங்கத்தில் பறக்க முடியாது, புள்ளியாக பறக்க முடியாது, எதாவது பறக்க முடியாது, அது போகணும். அப்புறம் வந்து எல்லா மிருகமும் எது வந்து மரத்து மேலே ஏறுதோ அதுதான் வந்து மிருகம் அப்படின்னா மீனால் ஏற முடியாது, நிறைய மிருகத்தில் ஏற முடியாது, அதெல்லாம் ஃபெயில் ஆகிடும். அந்தந்த மிருகத்துக்கு ஓட்டம் அப்படின்னா சிறுத்தை, இது வந்து பவரை காட்டுறது தான் சிங்கம், பலம்னா யானை. இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த ஆற்றல் இருக்கும்போது அந்த ஆற்றலை வச்சு தான் வந்து மாணவனை வந்து மதிப்பிடணும். அப்போ தான் அவனுடைய தனித்திறமை வந்து வெளியில் வரும், நாட்டுக்கும் நல்லது, சமுதாயத்து நல்லது. அதுதான் வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. கரெக்ட், அப்போ தான் அவனே அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான வந்து ஒரு விஷயம். அது பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணலான்னு நீ நினைக்கிறேன்?
பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கா அவங்க வந்து பசங்களை ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரஸ்ட் வைக்கணும். அவங்க மேலே யார் பேரண்ட்ஸ் வந்து பசங்க மேலே ட்ரஸ்ட் வைக்கணும் வைக்கணும். அதே மாதிரி பசங்க எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் எதாவது சொல்ல வராங்கன்னா அவங்க சொல்கிறது தப்பாக தான் இருக்குன்ற ஒரு ஐடியாலே அவங்க சொல்கிறத கேட்காம ஜஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ரீசன் அவுட் பண்ணி பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸே கண்டினியூ பண்ணாலுமே நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. அப்போ தான் அவனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும், அவங்களும் அதை டெவலப் பண்ணிக்க முடியும். எப்படி ஒரு பர்சன் கிட்ட நெகோஷியேட் பண்ணுறது எல்லாமே அது மூலயமா வரும். பேரண்ட்ஸ் அதே மாதிரி அவங்க இன்ட்ராக்ஷன் இப்போதைக்கு கம்மியாகி தான் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் 9:00 தான் வருவாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க. ஸோ அவங்க காலையில் ஏஞ்சி போகும்போது அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, நைட்டு வந்து தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கூட அந்த பாண்டிங் இருக்க மாட்டேது. அந்த பாண்டிங் இருந்தாலே பசங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்போர்ட்டிவாக இருக்கும். பேரண்ட்ஸும் பசங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும், லிசன் பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்களுடைய வியூஸ் என்ன சொல்லலாம். ஆனால் நானும் வந்து இப்போ நிறைய மெச்சூர் ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து வெவ்வேறு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சுக்கிறாங்க. இவன் டிகிரி முடிச்சுக்கிறான், உன்னுடைய அம்பிஷன்னாக்கா வேறு ஒன்று சொல்கிறான். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் படிச்சுக்கிறான், நான் சயின்டிஸ்ட் ஆகணுன்றான். நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறேன், நான் டாக்டர் ஆகணுன்றான். ஒருத்தர் வந்து வேறு ஒரு டிகிரி முடிச்சுக்கிறா, நான் போலீஸ் ஆகணுன்றோம். அதுக்கு அந்த மாதிரி வந்து அந்த லைனில் போக மாட்டுறாங்க. ஏன்டா வந்தேன்னா, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார், என்னை வந்து இது பண்ணாங்க, அதனால நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஸோ அதுவும் வந்து நல்லதுக்கு இல்லை. பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் வந்து அந்த அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸ்கூல்ஸோடைய ரோல் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்காத, பேரண்ட்ஸுங்களை வந்து ஸ்கூலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வர வச்சு பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு வந்து ஒரு செமினார் மாதிரி வந்து ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும். பேரண்ட்ஸுங்களுக்கு 1 in 3 months, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம்னு பார்த்தாது, 1 in 3 months வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது தான் பேரண்ட்ஸுங்களுக்கு புரியும். பேரண்ட்ஸுங்களுக்கு ட்ரைனிங் தேவை. இன்றைய பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. அது சும்மா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கூட்டம் 5 நிமிஷம் பேசணும், 10 நிமிஷம் பேசணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. அது 3 மாதத்துக்கு ஒரு டைம் பேரண்ட்ஸை கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுல் 1 day செமினார் வந்து ஸ்கூல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ அது பண்ணாதான் கரெக்டாக அந்த எஜுகேஷன் போய் பசங்களுக்கும் போய் சேரும். பேரண்ட்ஸுக்கு தெரியும் பையன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எந்தெந்த பாடம் படிக்கிறான், எப்படி படிக்கணும், அவனை எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றது ஆசிரியர்கள் பெற்றோருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். படித்தவங்களும் சரி படிக்காத பெற்றோர்கள் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த பயிற்சி தேவைப்படுது. அவங்களுக்கு பசங்களை எப்படி கைட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே பசங்க கரெக்டான வேலையை கைட் ஆவாங்க. நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிடெக் எம்டெக் முடிச்சுக்கிறாங்க, பேரண்ட்ஸு வந்து எம்ஏ முடிச்சுக்கிறாங்க, பிஹெச்டி முடிச்சுக்கிறாங்க. பிஹெச்டினா என்னதான் அவங்க தான் படித்து இருந்தாலும், எம்ஃபில் படித்து இருந்தாலும் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுற ஸ்கில் அவங்ககிட்ட கிடையாது. ஏதோ நான் படிச்சுட்டேன், அதேமாதிரி நீயும் படி, அவ்வளோதான் படித்து போச்சு. இவங்க படித்து வந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அதை வந்து அவங்க முழுமையாக அவங்க புரிஞ்சிக்கணும், அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணணும். அது நிறைய பெற்றோர்கள் செய்ய மாட்டுறாங்க. படித்தவங்களும் சரி படிக்காதவங்க சரி, ஒரு சில பெற்றோர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பெரும்பாலான பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அவங்களால எது எதெல்லாம் முடியலையோ வந்து அதெல்லாம் நீ படி அப்படின்றாங்க. என்னால் இது முடியல, நீ அந்த மாதிரி ஆகு அப்படின்றாங்க. அது வந்து மிகவும் வந்து ஒரு தவறு. அது அதே மாதிரி உனக்கு என்ன திறமை இருக்குது, பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குது, பொண்ணுக்கு என்ன திறமை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள அதில் ஊக்குவிக்கிறதுக்கு அவங்க வந்து அது உறுதுணையாக இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சைக்கிளாகவே போயிட்டு போயிடும். அதே மாதிரி பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ பணத்தை கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவன் எங்கே படித்தாலும் நல்லா படிப்பானுங்க. அவனுங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கூடம் ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு டியூஷன் ஒரு கோச்சிங் வச்சு அந்த பையன் நல்லாவே வருவான். கடன் வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் இழந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா எங்கே வந்தாலும் படிப்பான். அப்துல் கலாம் இருந்தார், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தார். நிறைய பேர் பார்த்து யூஎஸ்சியில் நீங்கள் இருந்து பெரிய பெரிய ஆட்கள் சயின்டிஸ்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. சில பேர் கல்வியே இல்லை. எடிசன் அவருக்கெல்லாம் 3வது படித்து வந்தவர், கல்வியே கிடையாது அவங்களாம். ஐன்ஸ்டைன்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தவங்க, யாரும் ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவங்க, சைக்கிள் துறை வச்சு வந்த பிள்ளைங்க அவங்க, அவங்க தான் வந்து ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கல்வியே வந்து இன்றைக்கி வந்து கல்வி வந்து என்ன ஆகுதுன்னா ஒருத்தனை கட்டுப்படுத்திடுது. புதுசாக கண்டுபிடிக்கிறத கட்டுப்படுத்தி அவனை அப்படியே ஒரு மோல்டு மாதிரி ஆக்கி அப்படியே அமுக்கி வச்சுருந்தா என்னுடைய கருத்து. அது பண்ணி அப்படியே அமுக்கி வச்சிருது. அது படிக்காத வந்து கண்டுபிடிக்கிறான், ஏன் இப்படி செய்யக்கூடாது, புதிய பாதையில் போகிறான். படித்தவன் அந்த பாதையை போட்டு கொடுத்துட்றானுங்க, அந்த பாதையிலேயே லாடம் கட்ட போகிற மாதிரி அப்படியே வந்து போயிட்டு வராங்க, அப்படியே போயிட்டு வராங்க. அதே தான், அதனால தான் நம்ம நாடு இன்னும் எவ்வளவோ வளர்ச்சி அடைய வேண்டிய நாடு வந்து வளர்ச்சி அடையலை. இங்கே போய் எம்எஸ்ஸு
இல்லை வேறு ஏதாவது வந்து ஹையர் ஸ்டடீஸ் போய் படிக்கலானு யூஎஸ் யூரோப்புக்கு படி போகிறானுங்க, ஃபஸ்ட்டு அங்கேயே வேலைக்கு போகிறான், இங்கே சாதாரணமாக அங்கே போய் வந்து நல்ல வெளுத்து வாங்குறான். ஏன்னா அங்கத்து கல்வி அது மாதிரி, அந்த கல்வி இங்கே வந்து இந்தியாவில் எட்டுனு வரும். அதுவும் வந்து டிகிரிலாம் கிடையாது, ஒன்னாவது வந்து அது எட்டு வரணும். அது தேரியெல்லாம் நிறைய குறைச்சிடணும், குறைச்சிட்டு நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் எட்டு வந்துடணும் அவங்களுக்கு. அது அப்போ தான் வந்து முழு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, ஒரு முன்னேற்றமான ஒரு இந்தியா இருக்குன்றது என்னுடைய கருத்து. சரிதான இப்போ நான் சொல்கிறது நீ கேட்டுதானா? ரைட். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறியா? வேறு மெயினாக நான் என்ன சொல்ல விரும்புன்னா, ஸ்கூல் வந்து பேசிக்கான லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லித்தரேன். லைக் அந்த சிஸ்டமே வந்து நமக்கு லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லித்தர மாதிரி இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கரியரே நெகட்டிவாக போகுது வச்சுக்கோங்களா, என்னால் எனக்கு தேவையான வேலை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு பிஸ்னஸ் வச்சு எப்படி சர்வைவ் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஸ்கூல் சொல்லித்தராத மாதிரியே இருக்குது. ஸோ பேசிக் லைஃப் தியரிஸ் அது எதுவுமே கவர் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அங்கே எப்படி மேனர்டாக இருக்கணும், அது எதுவுமே ஸ்கூல் கவர் பண்ண மாட்டேது. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ சொல்கிறது யூகேயில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து 2 வருஷம், ப்ளஸ் டூ மாதிரி 2 வருஷம் அவங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். 9th வந்தவொடனே 10th ஸ்டாண்டர்ட் வந்து 2 வருஷம் அவங்க. அதுலேயும் என்ன பண்ணுறானுங்க, ஸ்டாண்டர்டு இது இருக்கும், நான் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, இப்போ இங்கிலீஷ் தமிழ் அந்த மாதிரி வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கும், கோர் சப்ஜெக்ட் இது இல்லாத சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் இது எடுத்து வந்துடும். அதுலேயே அதுலேயே வந்து ஐடி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெக்கானிக்ஸ் இருக்குது, டிசைனிங் இருக்குது, இந்த மாதிரி இது வந்து 5 இது எட்டு வந்துடுறான். அவன் 10th முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம். ஓகே, 10th முடிச்சுட்டு அதுலேயே என்ன பண்ணுறான், இது எட்டு வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பு, செகண்ட் இயர் இன்டர்ன்ஷிப்பு. அப்போ அவனுக்கு என்ன செய்யறது, அவனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அவனுக்கு இது வந்து போகுது, அவனுக்கு ரெடி வந்து போகுது. 10th முடிச்சோடனே செய்கிறான், அடிஷ்னலாக எக்ஸ்டெண்டட் இன்டர்ன்ஷிப் போய் வேலை செய்கிறான். 6 மந்த்ஸில் ட்ரைனிங் வந்தபோது பீட் பண்ணிடுறானுங்க அவனுக்கு. லைஃப்பில் என்ன செய்யணுன்றது தெரியும், அழகாக அவன் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான், அவன் விருப்பம் தான் வந்து இது படிக்க ஆரம்பிக்கலாம், கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அது நீ சொல்கிறது ரொம்ப நல்ல சிஸ்டம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. அப்புறம் வேறு ஏதாவது சொல்லியாப்பா? இன்னொரு விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட். ஆ, டைம் வந்து ஒரு லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரும்ப எடுக்க முடியாத ஒரு ரிசோர்ஸ். அதை எப்படி மேனேஜ் பண்ணுன்றது ஸ்கூல் சொல்லித்தரது கிடையாது, அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. இன்ஃபேக்ட் காலைல ஸ்கூலுக்கு போகிறோமா, இந்தந்த டைம் டேபிள், நீங்கள் இதெல்லாம் தான் படிப்பீங்க, பெல் அடிச்சோடனே ஒரு ஒரு இதாக மாறும். ஸோ இதெல்லாம் மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஸ்கூலை தாண்டி வெளியே போகிறப்ப நமக்கு அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரில. அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியாதனாலே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அதிகமாகுது. ஸோ அதுவும் ஸ்கூலில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ், பசங்களும் பேசிக்கூடாது, கிளாஸ் அப்போ அமைதியாக இருக்கணும், எதுவுமே இன்ட்ராக்ஷன், டீச்சர்ஸ் கூட இன்ஃபேக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்குது சிஸ்டம்ஸ். ஸோ அதெல்லாமே மாற்றி ஒரு இன்ட்ராக்டிவ் கிளாஸாக நடத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து லிசன் பண்ணுற மாதிரி, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான் அதை வந்து லிசன் பண்ணும். அவங்க நான் சொல்கிறேன், நீ படி, நீ சப்ஜெக்ட் இதை படி, இதை எழுது, நீ பாஸ், ஒன் வே ஆகுது கம்யூனிகேஷன். அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், அவனுடைய ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது, அவன் டேலண்ட் என்ன இருக்குதுன்றது கண்டுபிடிக்க சிஸ்டம் வந்து மறந்துடுச்சு. எல்லா ஸ்கூலுமே சொல்கிறேன், இந்தியன் சிஸ்டம், ஒவ்வொரு டீச்சரும் ப்ரொஃபஸரும் காலேஜில் எங்கேயுமே சரி, 1வதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்க லிசனிங்க்குனே அவனுக்கு வந்து தனியாக கவுன்சிலிங்க்கு, அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு 1 மந்த் 2 மந்த் வந்து கவுன்சிலிங் செஷன் வைக்கணும். இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால் தனியாக கூட்டு வந்து பையனை வந்து பேசணும், அவனுடைய ஃபீலிங்ஸ் முதல்ல புரிஞ்சிக்கணும், அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்ல வரான், அதன் மூலம் செய்ய முடியுமான்னு அதை பண்ணால் தான் வந்து ஸ்கூலும் இம்ப்ரூவ் ஆகும், டீச்சரும் இம்ப்ரூவ் ஆவார். ரைட்டு. இந்த நிகழ்ச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த தம்பி நம்ம கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கினாங்க, நானும் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கினேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்டு ஹாப்பி பொங்கல். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். வணக்கம். வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சென்சை ஜான் எல் ஸ்ரீனிவாசன், Juan Fateen.